ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? என்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 3, ஒன்று ராஜாக்கள் 3 அதிகாரம். சாலமோன் ராஜாவான பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக, ஆண்டவருக்கு பலிகள் செலுத்துவதற்காக இந்த கிபியோன் அப்படிங்கிற இடத்துல ஒரு மோஸ்ட் ஹை பிளேஸ், ரொம்ப உயரமான மேடான இடத்துக்கு அவர் போகிறாரு. அங்கே ஒரு ஆல்டரில் சாலமோன் ஆஃபர்ட் 1000 பர்ன்ட் ஆஃபரிங், 1000 பலிகளை சாலமோன் அங்கே செலுத்தினான். யாருக்காக? ஆண்டவருக்காக. இப்போ அன்னைக்கு ராத்திரி இந்த சாலமோனுக்கு தூக்கம், ஒரு கனவு வருது பாருங்க, ட்ரீம் வருது. அப்போது அந்த கனவில் ஒரு சவுண்டு கேட்குது. யாருடைய சவுண்டு? ஆண்டவருடைய சவுண்ட். ஆண்டவர் கேட்குறாங்க, சாலமோன் உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன். ஆஸ்க் ஃபார் வாட் எவர் யூ வாண்ட் மீ டு கிவ் யூ. உடனே சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி, ஆண்டவரே, என்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் இப்போ நான் ராஜாவாக இருக்கேன், என்னை நீங்கள் ராஜாவாக உயர்த்திருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண சின்ன பிள்ளை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சில்ட்ரன் மாதிரி அப்படி தான் இருக்கேன். ஐ ஆம் ஜஸ்ட் லைக் அ லிட்டில் சைல்ட். ஸோ எனவே இத்தனை திரளான ஜனங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், நல்ல நீதி நியாயத்தை அவங்களுக்கு சொல்லணும். எது கரெக்டு, எது தப்பு, விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங், எது நன்மை, எது தீவு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வகை எடுத்து நியாயமான முறையில் நியாயம் தீர்க்க, நியாயம் விசாரிக்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல விஸ்டம் தாங்க ஆண்டவர், நல்ல விஸ்டம் தாங்க, நல்ல விஸ்டம் உள்ள ஹார்ட்டை தாங்க எனக்கு, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த சாலமோன் கேட்குறாரு. இந்த ஞானமுள்ள இருதயம் எதற்காக? இத்தனை திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக. அப்போ இந்த ப்ரேயர் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பொதுவாக எல்லோரும் எப்படி கேட்பாங்க, வந்து எனக்கு வந்து நிறைய நாள் வாழணும், நிறைய நாள் உயிர் வாழணும், எனக்கு நீடித்த நாட்களை தாங்க, இல்லைன்னா எனக்கு நிறையா ஐஸ்வர்யத்தை தாங்க, எனக்கு நிறைய ஆஸ்தியை தாங்க, எனக்கு நிறைய சொத்து தாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் சாலமோன், நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேட்கலை, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கேட்கலை, அதே மாதிரி உன்னுடைய எனிமீஸ் அவங்களுடைய உயிரையும் நீ கேட்கல. அதனால் நீ கேட்ட ஞானம் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறாங்க. இந்த ஞானமுள்ள இருதயம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக நான் உனக்கு தாரேன். நீ வேண்டி கொண்ட மாதிரி அந்த ஞானமுள்ள இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, உன்னே மாதிரி ஞானமுள்ள, உன்னே மாதிரி விஸ்டம் உள்ள, உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் இதுக்கு முன்னக்குட்டியும் இருந்தது கிடையாது, இதுக்கு அப்புறமும் இருக்க போகிறது கிடையாது, உனக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்கிறாங்க. இது மாத்திரம் கிடையாது, நீ கேட்காத ரிச்னஸ், ரிச்சஸ், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தாரேன், நீ கேட்காத லாங் லைஃப், நீடித்த நாட்களையும் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு தாரேன். நீ உன்னுடைய தகப்பன் நடந்தது போல் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் மாத்திரம் போதும், உனக்கு ஐஸ்வர்யம், லாங் லைஃப், ரிச்சஸ் எல்லாமே நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்கிறாங்க. இப்போது இந்த ட்ரீம் போயிட்டு அந்த சொப்பனை கலைஞ்சிட்டு இவர் உடனடியாக விழித்த பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக எருசலேம் போகிறார், ஜெருசலேம், சரியா? இப்போ இவர் ராஜாவான பிறகு இவர்கிட்ட இப்போ ஒரு கேஸ் வருது. யார் வாரா? 2 விமன் வராங்க. அந்த 2 விமனில் 1 விமனுக்கு 1 பேபி பாய் பிறந்து 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட வர விமன் அவங்களுக்கும் அந்த 3 நாள் கழித்து அவங்களுக்கும் 1 பேபி பாய், சரியா? இப்போது 2 பேருக்கும் பேபி பாய். இப்போது 2 பேரும் ஒரே வீட்டில் தான் படுத்திருக்காங்க. அப்போது எந்த ஸ்திரீ நியாயத்துக்காக வராங்களோ அவங்க அவங்க ராஜாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஆண்டவரே, நானும் அந்த விமனும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். நான் முதலாவது என்ன பண்ணேன்,
குழந்தை பெற்றேன். அதுக்கப்புறம் மூணாவது நாள் த தேர்ட் டே அந்த விமன் என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தை பெற்றாங்க. சரியா, ரெண்டு பேருக்குமே பேபி பாய். பட் அந்த விமன் அவங்களுடைய பேபி பாய் அவங்க நைட்டு தூங்கும்போது தெரியாமல் உருண்டு மேலே படுத்ததுனால அந்த பேபி பாய் அது இறந்துட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தில் என்கிட்ட இருந்து என்னுடைய குழந்தைய அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அது தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீ அல்லது இந்த விமன் இந்த ராஜா கிட்ட நியாயம் கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும், நான் காலையில் முடிச்சு பார்க்குறேன், என் மடியில் இருக்கிறது அந்த குழந்தை செத்து கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் உத்து பார்க்கேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது அது என்னுடைய குழந்தை கிடையாது, நான் பெற்ற பிள்ளைய அவள் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இந்த நியாயம் கேட்க வந்த அந்த பெண் அல்லது அந்த விமன் இந்த ராஜா கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. உடனே அந்த ஸ்திரீ யார் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என் பிள்ளை உயிரோடு தான் இருக்குது, என் பிள்ளை உயிரோடு தான் இருக்குது, உன் பிள்ளை தான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆர்கியூமெண்ட். இப்போ ராஜா அவருக்கு ஒரு ஞானம், இப்போ இதுக்கு எப்படி நம்ம டெசிஷன் இல்லை இதுக்கு எப்படி நம்ம வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சர்வன்கிட்ட கிங், த கிங் கால் ஃபார் அ ஸ்வோர்ட். இப்போது ராஜா வந்து ஒரு பட்டயத்தை வந்து கேட்குறாரு. சரியா, இப்போ கையில் என்ன இருக்குது, பட்டயம் இருக்குது. கையில் பட்டயம் வந்த பிறகு இவர் என்ன பிளான் போடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போகிறேன், வெட்டி பாதி பாதியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பிளான் அப்படின்னா ஒரு சின்ன ஆக்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த டைமில் தெரிஞ்சிடும், உண்மையான தாயாக இருந்தால் கட்டாயமாக அந்த குழந்தைய வெட்டுறதை தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டயத்தை எடுத்து அந்த சோடு எடுத்து அவர் வந்து அதை வெட்டுற மாதிரி ஒரு சின்ன ஆக்ட் கொடுக்குறாரு. அப்போது அந்த டைமில் அந்த உயிருள்ள குழந்தைக்கு அந்த தாய், அந்த பிள்ளையை நீங்கள் கொல்லாதீங்க, அந்த பிள்ளையை நீங்கள் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உண்மையான பாசத்தோடு அந்த பிள்ளை உயிரோடு இருக்கட்டு, வேணா அந்த பிள்ளைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவகிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ராஜாவுக்கு தெரியுது யார் இந்த வார்த்தைகளை சொன்னாங்களோ அவங்க தான் உண்மையான மதர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, இந்த உண்மையான அந்த மதர்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தை செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்க குழந்தை பெத்த குழந்தைலாம் அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், என் குழந்தை அடுத்தவங்கக்கிட்ட வளர்ந்தாலும் பரவாயில்ல பட் சாகக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்ச அந்த ராஜா இதுதான் ரியல் மதர் அப்படின்னு சொல்லி கையில் கரெக்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிங் சாலமோன் கொடுத்த இந்த வேர்டிக்ட், இந்த தீர்ப்பு, இந்த ஜட்மெண்ட் எல்லா இஸ்ரேலைட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். வாவ், இப்படிப்பட்ட ஒரு வேர்டிக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஞானம் இந்த சாலமோன் ராஜாவுக்கு உண்மையாகவே ஆண்டவர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தான் இந்த சாலமோனுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ராஜாவுக்கு பயந்து நடந்தார்கள். ஸோ இந்த அருமையான ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம் ஞானம். நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை, விஸ்டம். அப்போது இந்த சாலமோன் அந்த விஸ்டமை கேட்டதும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த விஸ்டமை கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நாமும் நமக்காக நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். அப்போது நமக்கு எதுக்கெல்லாம் ஞானம் தேவை, என்னத்தை படிக்க, எப்படி படிக்க, படித்ததை எப்படி நம்ம நினைவில் வைக்க, இதுக்கு நம்மளுக்கு ஞானம் தேவை. நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசுகிறதுக்கு நமக்கு ஞானம் தேவை. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஞானம் தேவை. ஸோ இப்படி எல்லா காரியங்களுக்கும் நமக்கு என்ன தேவை, விஸ்டம், ஞானம் மிக மிக அவசியம். ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி நடக்க, ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்க, ஆண்டவரை துதித்து பாட, எல்லா காரியத்திற்கும் நமக்கு என்ன தேவை, ஞானம் தேவை, ஞானம் தேவை. ஸோ இந்த அருமையான நாட்களில் ஒரு சில எக்ஸாம்பிள், நம்ம பைபிளில் ப்ராவர்ப்ஸில் சாப்டர் 30 நல்ல ஞானமுள்ள ஒரு அற்பமான ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 வர்ஸ் 25-28 பார்க்குறோம் ஞானம். அப்போது இந்த சின்ன ஆண்ட் எறும்பு இருக்குது, அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதுக்கு தேவையான ஆகாரத்தை அது என்ன பண்ணுது, சேர்த்து வைக்கிது. ஆண்ட்
கொஞ்சம் கூட அதுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது, வெரி லெஸ் பவர். ஆனால் அதுக்கு தேவையான ஆகாரத்தை என்ன பண்ணுது, அது சேர்த்து வைக்குது. குழிமுசல் மீன்ஸ் ஹைராக்சஸ் ஆர் ராக் பேட்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது, ரொம்ப அற்பமான ஜந்து தான், ஆனால் அதுக்குள்ள வீடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய பெரிய மவுண்டெயின்ஸில் அந்த மலையில் தான் அதுக்குள்ள வீடு இருக்குமா பாருங்கள், அந்த அளவுக்கு அதுக்கு ஞானம். கண்மலையில் தோண்டி வைக்கும் குழி முசல் அப்படின்னு சொல்லி போட்டோம் சரியா. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதுக்குள்ள வீடு எங்கே கெட்டுனா சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஞானம். அதே மாதிரி வெட்டுக்கிளி மீன்ஸ் லாக்கஸ், லாக்கஸ்க்கு வந்து கிங்கே கிடையாது பாருங்க, ஆனாலும் அது என்ன பண்ணுது, டுகேதர் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. எங்கே போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அப்படியே மொத்த மொத்தமாக பவுஞ்சு பவுஞ்சா என்ன பண்ணுது, இந்த வெட்டுக்கிளி ராஜாவே கிடையாது, நோ கிங், பட் ஸ்டில் அவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. கடைசியாக ஸ்பைடர் சிலந்தி. இந்த சிலந்தி கூட ஒரு வெயிட்லெஸ், ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு சின்ன அற்பமான ஜந்து, ஆனால் அது கூட பாருங்கள் அது தேவையான வீட்டை அழகாக கெட்டுது ஸ்பைடர். அப்போது பெரிய பெரிய கிங்குக்குள்ளே அந்த பேலஸ்லலாம் அதுக்குள்ளே அந்த ஸ்பைடருக்குள்ளே நெட்டு அழகாக அது என்ன பண்ணுது, கெட்டி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லாமே சின்ன சின்ன ஜந்துக்கள் தான், ஆனால் இதுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு ஞானம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் இது எல்லாத்தையோட விசேஷமாக என்ன, நம்மளை படைச்சிருக்காங்க. அப்போ நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஸோ நிச்சயமாக ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 5. இஃப் எனி ஆஃப் யூ லாக்ஸ் விஸ்டம் யூ ஷுட் ஆஸ்க் காட் ஹூ கிவ்ஸ் ஜெனரஸ்லி டு ஆல் விதவுட் ஃபைண்டிங் ஃபால்ட் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ. யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். ஸோ எனவே ஆண்டவருடைய இந்த அருமையான வசனத்தின்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவன் நிச்சயமாக தம்முடைய ஞானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.